ரகசிய ஒற்றநேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி வெல்லப்போகும் முதல் நாடாளுமன்ற தொகுதி இதுதான். டெல்டா மாவட்டங்களில் எகிரி அடிக்கும் சீமானின் செல்வாக்கு, இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் நம்ம வெளியிட்டிருந்த காணொலியில நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது 20% தொட்டுடுச்சு அப்படின்ட்டு சமீபத்துல லீக் ஆன ஒரு சர்வே முடிவு தெரிவிக்குதுங்கிறத சொல்லியிருந்தோம். அதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில வெற்றி வாய்ப்பை அடைய போகுதுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 25-30% வாக்குகளை அள்ள போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை தாண்டி பெரும்பாலான டெல்டா மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளான பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சராசரியாக 20% தாண்டி வாக்குகளை குவிக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. சோ இந்த தொகுதிகளில் பெரம்பலூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி 30% வாக்குகளையும் தாண்டி வெற்றி கோட்டை அடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிற தகவலும் வருது. பொதுவாகவே கடந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவத கண்கூடாவே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மக்கள் நாம் தமிழர் கட்சியோட இணைந்து போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய வாக்குகளை காங்கிரஸ் பாஜகவை தாண்டி இனி நாம் தமிழர் கட்சிக்கு தான் அளிப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி டெல்டா மாவட்டங்கள்ல முக்கியமா ஹுமாயூன் கபீர் மற்றும் மணிசந்தில் ஆகியோரோட ஆளுகை கீழே வரக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்கூடவே தெரியுது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக நாம் தமிழர் கட்சி தங்களுடைய பெண் பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவு சுதந்திரத்தை வழங்கி இந்த தொகுதிகளில் மிகப்பெரிய அளவு களப்பணியாற்ற வச்சிருக்காங்கிற செய்திகளும் வருது. சோ நாம் தமிழர் கட்சியோட பெண் ஆளுமைகள் களத்துல இறங்கி நாம் தமிழர் கட்சிக்காக களமாடுவது, மக்களை சந்திப்பது, மக்களை தங்களுக்குள் இணைத்து கட்சிக்குள் கொண்டு வருவது, அவர்களை வாக்காளர்களாக மாற்றுவது அப்படின்ட்டு மிகப்பெரிய பணியை இந்த மாவட்டங்களில் செய்துட்டு வராங்க. அதன் வெளிப்பாடா நிச்சயமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி, அதாவது குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய முத்திரையை பதித்து வெற்றி வாய்ப்பையும் பெறும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுலயும் ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா, இங்க உள்ள பெரும்பாலான கிராமங்கள்ல நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பே இல்ல. ஆனா தொகுதி பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருமே மிக சிறந்த அளவுல இங்க வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு ஆதரவு வளையத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா மிகப்பெரிய அளவு மக்களை சென்றடைஞ்சிட்டு இருக்கு. அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போனஸ் அட்வான்டேஜாகவே மாறிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. சோ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி நாம் தமிழர் கட்சியோட வெற்றியாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மாறும் அப்படிங்கறத கள நிலவரம் சொல்லுது. இன்னும் நாம் தமிழர் கட்சியினர் அதிக உழைப்ப களத்துல போட்டாங்கன்னா டெல்டா தொகுதிகள் அனைத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய சான்சஸும் இருக்கு அப்படிங்கறத வரக்கூடிய தகவல். டெல்டால பச்சை வைக்கும் இந்த நெருப்பு தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய தேர்தலில் கொடுக்கும் அப்படிங்கறத உலகத் தமிழர்களோட நம்பிக்கை. அவருக்கு நன்றி, வணக்கம்.